நான் இப்போ உங்களை இந்தியாவில் இருக்கிறதுலே ரொம்ப ட்ரையான ஒரு பாலைவனத்துக்கு கூட்டு போகிறேன். இந்த இடம் தான் வந்து த கிரேட் ரேன் ஆஃப் கட்ச். இது குஜராத் மாநிலத்தில் உள்ள கட்ச் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது ஒரு சால்ட் டெசர்ட். தரையை பார்த்தீங்கன்னா தரை ஃபுல்லாக சால்ட்டாக தான் இருக்கும். நிறைய இடங்கள்லேருந்து இதிலிருந்து சால்ட் எடுக்கவும் செய்கிறாங்க. இந்த இடத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குஜராத்தில் உள்ள கட்ச் டிஸ்ட்ரிக்ட் தான் இந்தியாவிலே மிகப்பெரிய டிஸ்ட்ரிக்ட். ஏரியல் வியூவில் இப்படி க்ரீன் கலரில் தெரியுதே, இதுதான் அந்த சால்ட் டெசர்ட். மழை காலத்தில் வந்து இங்கே லைட்டாக மழை பெஞ்சு தண்ணி தேங்கும். ட்ரை சீசனில் வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகி போயிடும். நான் ஜனவரி மாதம் 2019 போனேன். அது ட்ரை சீசன் தான். இன்றைக்கி இந்த இடம் வந்து ஒரு சுற்றுலா தலம் மட்டும் அல்ல, இது வந்து ஒரு யுனெஸ்கோ பயோடைவர்சிட்டி சைட். நிறைய யூனிக்கான பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து இங்கே இருக்குது. மழை காலத்தில் இங்கே நிறைய ஃப்ளமிங்கோஸ் எல்லாம் வரும். கட்கர் இல்லைன்னா கர் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு காட்டு கழுதை வந்து உலகத்திலே இந்த ஒரு பகுதியில் மட்டும்தான் இருக்குதான். எனவே இங்கே காட்டு கழுதைகளுக்கு ஒரு சரணாலயம் இருக்குது. ஏறக்குறைய 4500 கட்கர்ஸ் வந்து இங்கே இருக்குது. டெசர்ட்டில் வளரக்கூடிய இந்த ஆரஞ்சு நிறத்து காட்டு கழுதை வந்து இந்த இடத்துக்கு ஒரு சிம்பிள் ஆட்டை இன்னைக்கு மாறிடுச்சு. நான் வந்து த சால்ட் டெசர்ட் இருக்கக்கூடிய த கிரேட் ரேன் ஆஃப் கட்சிக்கு தான் போயிருந்தேன். இது பக்கத்துல இருக்கக்கூடிய லிட்டில் ரேன் ஆஃப் கட்சில தான் அந்த சரணாலயம் இருக்குது. அங்கே தான் அந்த காட்டு கழுதைகள்லாம் இருக்குது. அங்கே நான் போகல. என்னதான் இது வந்து இவ்வளோ வறண்ட பாலைவனமாக இருந்தாலும் சுமார் 4000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்திலே மிக பெரும் நாகரீகத்தில் ஒன்று வந்து இதுக்கு நடுவில் வந்து இருந்துச்சு. இந்தியாவிலே மிக பெரிய சிந்து சமவெளி நாகரிகம் டோலவேரா. டோலவேராவை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் விளக்கமாக சொல்கிறேன். அங்கே போயிருந்தேன். அது பக்கத்தில் வந்து ஃபாசில் பார்க் இருக்குது. அங்கே வந்து இந்த ஒயிட் டெசர்ட்டை பார்க்கலாம். இந்த சால்ட் டெசர்ட்டுக்கு எப்படி போகிறது என்பதை வந்து ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சுர்கோட்டடா என்ற சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு எப்படி போக ட்ரை பண்ணேன் என்ற வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதே நாள் தான் வந்து இந்த இடத்துக்கும் போனேன். ரப்பர் அந்த இடத்துலேருந்து டோலவேராவுக்கு போகலாம். டோலவேராவிலேருந்து ஒயிட் டெசர்ட்டை பார்க்கலாம். போகக்கூடிய வழியிலையும் ஒன்று ரெண்டு இடத்துல பார்க்கலாம். டோலவேராவை பற்றி வேற ஒரு வீடியோவில் விளக்கமாக வந்து விளக்குறேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஒயிட் டெசர்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த சால்ட் டெசர்ட்டுக்கு நார்த் சைடில் இருக்கிறது வந்து பாகிஸ்தான் பார்டர் தான். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாகிஸ்தான் பார்டர். நான் இந்த சால்ட் டெசர்ட்டை வந்து ரெண்டு இடத்துல இருந்து பார்த்தேன். ஒன்று வந்து டோலவேரா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபாசில் பார்க். ஃபாசில் பார்க் வந்து இந்தியாவோட லாஸ்ட் எல்லை. அதை தாண்டி போனால் பாகிஸ்தான் தான். அதனால் அங்கே செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் நிற்கும். அதே நாள் ஈவினிங் மறுபடியும் நாங்கள் ரப்பருக்கு வந்துட்டோம். ரப்பர்லேருந்து மறுபடியும் புஜ் அந்த இடத்துக்கு போனோம். புஜ் வந்து ஒரு பெரிய சிட்டி. ஹேண்டிகிராஃப்ட்ஸுக்கெல்லாம் வந்து புஜ் ரொம்ப ஃபேமஸ். அன்னைக்கு புஜ்ஜில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் புஜ்ஜிலிருந்து வந்து நார்த் சைட் ட்ராவல் பண்ணோம். அங்கே ஒயிட் ரேன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இது வந்து ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ். நிறைய பேர் வருவாங்க. டூரிசத்துக்குன்னுட்டே நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒட்டக சவாரி, சின்ன ரயில் வண்டி, இந்த மாதிரி நிறைய அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஆனாலும் பாகிஸ்தான் பார்டர்னால கண்டிப்பாக வந்து இந்த மிலிட்ரி செக் வந்து உண்டு. அந்த ஒயிட் ரேனை நீங்கள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அதில் என்னை செக் பண்ண ஆஃபீஸர் வந்து ஏதோ ஹிந்தியில் பேசினார். எனக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி நகி மாலும் அப்படின்னு சொன்னேன். அந்தக்கில் வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் அப்படின்னு கேட்டார். அந்தக்கில் கன்னியாகுமரி அப்படின்னு சொன்ன உடனே ஓ வெல்கம் வெல்கம் அப்படின்ட்டு ரொம்ப குஷியோடு வந்து என்னை வெல்கம் பண்ணார். அங்கே உள்ள மற்ற ஆளுகள்கிட்டையும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாரு. இது மட்டும் இல்லை, அங்கே உள்ள மக்கள் எல்லாமே ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. டோலவேரால உள்ள ஃபாசில் பார்க் சைடில் ரொம்ப ஒன்றும் டூரிஸ்ட் இருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே நிறைய டூரிஸ்ட் இருப்பாங்க. இந்த ஒயிட் சால்ட் டெசர்ட்டோட உண்மையான அழகை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து டோலவேரா சைடு தான் போகணும். அங்கே ரொம்ப டூரிஸ்ட் பொல்யூஷன் இல்லாமல் இருக்கும். இங்கே நிறைய பேர் வந்து பாம்பராக்கெல்லாம் வந்து தரையில் துப்பி அது ஒயிட் கலர்லே தெரியாது. அந்த லெவலில் நிறைய இடங்கள்ல இருக்கும். நீங்கள் ஒயிட் கலரில் அதை பார்க்கணுன்னாக்கே நிறைய தூரம் உள்ளால் நடந்து போக வேண்டியது இருக்கும். டோலவேரா போகக்கூடிய வழியிலே வந்து சால்ட் டெசர்ட் பார்க்கலாம். அங்கே போகக்கூடிய வழியில் வந்து ரெண்டு சால்ட் லேக் கூட இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்கும். இந்த லேக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் கலரில் தான் இருக்குது. ஏதோ ஆல்கேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த குளத்துக்கு அடி வரைக்கும் நம்ம பார்க்கலாம். கீழே வரைக்கும் உப்பாக தான் இருக்கும். ஃபுல்லாக உப்பாக இருக்கும். இது என்ன ஒரு லேக்கு? இது வந்து ரெட் கலரில் இருக்குது ஃபுல்லுமே. பார்க்கவே ஒரு ஆச்சரியமாக விசித்திரமாக இருக்கும் இந்த லேக்கை பார்க்குறதுக்கு. இப்படி ரெட் கலரில் ஒரு லேக்கு, இன்னொரு க்ரீன் கலரில் இன்னொரு லேக்கு, இப்படி ரெண்டு லேக் நாங்கள் பார்த்தோம். இந்த இடம் வந்து மிக சூடாக இருக்கும். சம்மர் சீசனில் போகவே முடியாது. வின்டர் சீசனில் மட்டும்தான் போக முடியும். ஆனால் இது ஒரு யூனிக்கான அழகு. ஏதோ கடல் மாதிரி எந்த திசையில் பார்த்தாலும் வெள்ளை கலரில் உப்பு வந்து தரையில் படிஞ்சிருக்குது. பழைய காலத்தில் இந்த இடம் வந்து கடலாக இருந்திருக்கு. கடலுக்கு உள்ளால் இருந்த பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பி அப்படியே நிலமாக மாறி இருக்கு. அப்படி தான் இந்த இடம் வந்து உருவாயிருக்கு. அடுத்தது இன்னொரு வீடியோவில் நான் டோலவேராவை பற்றி காமிக்கிறேன். புஜ்ஜில் போய் ஒயிட் டெசர்ட் போன அதே ஈவினிங் வந்து புஜ்ஜிலிருந்து பஸ்ஸு பிடிச்சி ஜுனகாத் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனோம்.
ஜுனகாத்துல இருந்து தான் நாங்க கிர் சஃபாரி போனோம். கிர் சஃபாரி போனத பத்தி இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அங்க போய் எப்படி நாங்க சிங்கம் பார்த்தோம் என்பதையும் போட்டிருக்கேன். கிர் ஃபாரஸ்ட் போயிட்டு அப்படியே சோமநாத் டெம்பிள் போனோம். பிறகு அன்னைக்கு ஈவினிங் மறுபடியும் வந்து ட்ரெயின் பிடிச்சி அகமதாபாத் போயிட்டு அகமதாபாத்ல இருந்து ஃப்ளைட்ல மறுபடியும் பெங்களூர் வந்து சேர்ந்துட்டேன். இந்த ட்ரிப் ஃபுல்லுமே என் கூட வந்தது வந்து என் ஃப்ரெண்டு வினோத். அவன் தான் கோப்ரோ வச்சு இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்தான். அவனுக்கும் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவனுக்கு சேனல் லிங்கையும் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்க.